மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திரமோடி, குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் அவரது சாதனைகளை நினைவு கூர்ந்துள்ளனர். நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் முதலாவது பதவிக்காலத்தில் நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி கடந்த ஆண்டு காலமானார். வழக்கறிஞராக இருந்து அரசியலுக்கு வந்த அருண்ஜேட்லி கிரிக்கெட் நிர்வாகியாகவும் செயல்பட்டார். பொது வாழ்க்கையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். அவரது முதலாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திரமோடி, கடந்த ஆண்டில் இதே தினத்தில் அருண்ஜேட்லியை நாம் இழந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தனது நண்பரை இழந்துவிட்டதாகவும் இந்தியாவுக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்தவர் அருண்ஜேட்லி என்றும் தெரிவித்துள்ளார். அவரது திறமை, சட்ட அறிவு உள்ளிட்டவை சிறப்பு வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், கடந்த ஆண்டில் அருண்ஜேட்லிக்கு நினைவு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் தாம் பேசிய வீடியோவை வெளியிட்டுள்ளார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் அருண்ஜேட்லியின் நினைவுகளை பகிர்ந்துள்ளார். பன்முகத்தன்மையுடன் நாட்டுக்காக பாகுபாடு இல்லாமல் பணியாற்றியவர் அருண்ஜேட்லி என்று அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அருண்ஜேட்லியின் நினைவு நாளான இன்று தமது நண்பருக்கு ஆழ்ந்த அஞ்சலி செலுத்துவதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அருண்ஜேட்லிக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.